ஹோலி ஃபெஸ்டிவலில் ரொம்ப ஸ்பெஷல் இந்த தண்டாய் ட்ரிங்க். மூணு விதமான ஃப்ளேவரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய பிஸ்தா, முந்திரி, பாதாம் தோல் எடுத்தது, ஜாதிக்காய் தோல், கசகசா, ரோஸ் இதழ் காஞ்சது, கொஞ்சம் குங்குமப்பூ, சோம்பு, ஏலக்காய், கருப்பு மிளகு, கொஞ்சம் சர்க்கரை, இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம முந்திரி, பிஸ்தா, பாதாம், கசகசா, ஜாதிக்காய் தூள், அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸு, குங்குமப்பூ, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அது ஊறுறதுக்குள்ளார நம்ம இந்த சோம்பு, ஏலக்காய், மிளகு இது மூணையும் நம்ம ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பவுடராட்ட முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அந்த நட்ஸ் இதெல்லாம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு, ஆக்சுவலாக வந்து தண்ணியை நீங்கள் வடிகட்டிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ட்ரை பேஸ்டாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை தண்ணியோடையும் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியும் இதோட சேர்த்திருங்க. சேர்த்து ஒரு சுத்து விட்டுருங்க, அப்போ தான் நல்லா கலங்கும். அதுக்கப்புறம் சர்க்கரை அதையும் சேர்த்து ஒரு சுத்து விட்டுருங்க, சர்க்கரையும் நல்லா கலந்துரும். ஆக்சுவலாக சர்க்கரை வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இது வந்து ஒரு மீடியம் அளவுக்கு இனிப்பானது. இப்போ அது பேஸ் அதை எடுத்து வச்சாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் தண்டாய் வந்து பிளெயின் தண்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டுட்டு ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு இருக்கும் அது. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சைஸில் 2 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 200 ml மில்க் ஒரு டம்ளர் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபியூ செகண்ட்ஸு அடித்து எடுத்துருங்க. மிக்சி ஜாரில் போடுறப்ப தான் நல்லா மிக்ஸ் ஆகும். அவ்வளோதான், நம்மளோட தண்டாய் ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து கொஞ்சம் பிஸ்தா, மற்றபடி ஏதாவது நட்ஸு தோல் இருந்தால் கார்னிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான சிம்பிள் மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது செகண்ட் ஒரு ஃப்ளேவரில் பார்க்கலாம். இது வந்து அதே மாதிரி தான், 2 கரண்டி நம்ம அந்த பேசிக் பேஸ்ட்டு போட்டுட்டு பால் வந்து ஒரு 200 ml ஊற்றிட்டு ஐஸ் கியூபும் போட்டுக்கோங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் ரோஸ் மில்க் பவுடர் 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸி ஜாரை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஓட விடுங்க. லைட்டாக வந்து இதை தூவி விட்டிங்கன்னா அந்த இடத்துல ஈரம் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒட்டிடும் பவுடரை நம்ம போடுறப்ப, இல்லைன்னா ஒட்டாது. லைட்டாக அந்த இடத்துல மட்டும் கிளாஸ் ஈரம் பண்ணி அதுக்கப்புறமேலும் ரோஸ் மில்க் பவுடர் போடுங்க. நம்ம ரோஸ் மில்க் தண்டாய் ரோஸ் ஃப்ளேவரோட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இது வந்து இன்னொரு, நம்ம ஃப்ரூட் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த தண்டாயில் வந்து மேங்கோ தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் நான் பனானா போட்டிருக்கேன். ஏன்னா பால் ஊற்றி அப்படின்னு செய்கிறப்ப பனானா போடுறப்ப இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பனானா மிக்ஸ் பண்ணுங்க. மேலே வந்து கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள் நட்மெக் பவுட்ரை வந்து மேலே கார்னிஷ் பண்ணுங்கள். அந்த ஃப்ளேவரோட சேர்த்து சூப்பராக இருக்கும். இந்த ஆல்மண்ட்ஸை பாதாம் வந்து பிளான்ச் பண்ணுறது, அதாவது தோல் எடுக்கிறதுக்கு ஹாட் வாட்டரில் ஒரு 10 to 15 minutes நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஈஸியாக அந்த தோல் எடுக்கலாம். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.